புதுச்சேரியில் மின்தடையை கண்டித்து மக்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், விவரம் என்ன? ஆனந்தி, அதாவது புதுச்சேரியிலே மின்துறை ஊழியர்கள் இன்று மூன்றாவது நாளாக தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக நேற்று முதல் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக பொதுமக்கள் ஆங்காங்கே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் மூன்றாவது நாளாக இன்றும் பொதுமக்கள் பல்வேறு இடங்களிலே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுச்சேரியுடைய எல்லைப் பகுதியான கோரிமேடு, அதாவது புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய பைபாஸ் சாலை திண்டிவனம் சாலையிலும், அதே போன்று புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையிலும் கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பகுதியில் போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட 100 பேருந்துகள் அங்கு ஸ்தம்பித்து நிற்கின்றன. மேலும் சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எதுவும் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி இருக்கின்றன. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுடன் போலீசார் எவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் மின்சாரம் கிடைத்தால் மட்டுமே இது அந்த இடத்தை விட்டு நகரும் என்றார்கள். தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டார்கள். இருந்த போதிலும் மின்சாரம் கிடைக்காததனால் அவருடைய போராட்டம் தீவிரமடைகின்றது. இது மிக புதுச்சேரியிலே மிகப்பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் முதல்வர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து 35 ஆலோசனை நடத்தினார். அப்போது தலைமை செயலாளர் மற்றும் மின்துறை செயலாளர் உள்ளிட்டவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். இந்த போராட்டங்கள் தற்போது பொதுமக்கள் போராட்டம் மற்றும் ஊழியர்கள் போராட்டம் என இரு போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையிலே இதை எவ்வாறு சமாளிக்கலாம், கட்டுப்படுத்தலாம் என்பது குறித்து ஆலோசனை செய்திருக்கின்றார்கள். மேலும் மின்துறை ஊழியர்களுடைய போராட்டத்தை விலக்கிக் கொள்வதற்கான பணிகளிலே தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியதற்கும் தற்போது ஆலோசனை செய்து வருகின்றார்கள். ஏனென்றால் மின்சாரம் என்பது அத்தியாவசிய பட்டியலில் இருக்கின்றது. ஆகவே இதற்காக போராட்டம் நடத்துவோர் மீது அது போன்ற ஒரு நடவடிக்கையும் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இருந்த போதிலும் இதை சமாதானப்படுத்தி முன்பாகவே அவர்களை போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது மின்தடை ஏற்படக்கூடிய பகுதியிலே தற்போது தற்காலிகமாக வெளியாட்களை கொண்டு மின்சாரத்தை சரி செய்யும் பணியையும் ஈடுபடலாம் என்ற ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது குறித்து தற்போது மின்துறை செயலரும் தலைமைச் செயலரும் தலைமைச் செயலத்தில் தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகின்றார்கள். இதன் பின்பு அரசு இது குறித்து ஒரு முடிவு எடுக்கும் என்று தெரிய வருகின்றது. இருந்த போதிலும் மின்துறை ஊழியர்கள் போராட்டம் விலக்கு கொள்ளாத வரைக்கும் மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து தீவிரமடையும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரஹ்மான்.